அமைச்சர்கள் தொடர்ந்து சர்ச்சையான பேச்சுகளால விமர்சிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம் என்ற பெயரில் மறைமுகமா அறிவுறுத்தல் விடுத்திருக்காரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு நேத்திக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதுல சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற அரசாட்சியின் அடிப்படை இலக்கணத்தை நம் உயிர் நிகர் தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்காரு. அதை குறைவின்றி கடைபிடிப்பதோட சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலும் செய்வோம் என புதிய புதிய முற்போக்கு திட்டங்களை மக்களுக்காக நிறைவேற்றி வரும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை விளைவதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத பொல்லாங்கு எண்ணம் கொண்டோர் நமக்கு எதிராக சிறு துரும்பையும் பெரும் தூணாக்க முடியுமா என துடிதுடுத்து கொண்டிருக்காங்க. சிறு துரும்புக்கு மட்டும் இல்ல, தூசுக்கும் கூட இடம் கொடுக்காத வகையில நாம் கவனமோட செயல்பட வேண்டியிருக்கு. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உள்ளாட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளுக்கும் நான் ஏற்கனவே செப்டம்பர் 26 அன்று ஓர் அறிக்கை வாயிலாக அன்பு கட்டளை விடுத்திருக்கிறேன். அதனை மீண்டும் நினைவூட்டுகிறேன். எக்காரணம் கொண்டும் சொல்லிலும் செயலிலும் அலட்சியமான போக்கு வேண்டாம். இரண்டையும் கவனத்துடன் கையாளுங்கள். நம்மிடமிருந்து வெளிப்படும் சொற்கள், அதனை வெளிப்படுத்தும் உடல் மொழி, நம்மை நாடி வரும் மக்களை அணுகும் முறை என அனைத்திலும் கவனமுடனும் பொறுப்புடனும் கண்ணியம் துளியும் குறைந்து விடாமல் செயலாற்றுங்கள். மற்றவர்களை விட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதிக அளவில் மக்களுடன் நேரடி தொடர்பு கொண்டவர்கள். அவர்கள் இன்னும் கூடுதல் பொறுப்புடன் பொறுமையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். நம் தரப்பிலிருந்து தவறுகளுக்கோ குறைகளுக்கோ குன்றிமணி அளவு கூட இடம் தரக்கூடாது. அப்படி ஏதேனும் ஒன்று இரண்டு நிகழ்வுகள் என் கவனத்துக்கு வந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுத்துட சிறிதும் தயங்க மாட்டேன் என்பதை கண்டிப்புடன் நினைவூட விரும்புகிறேன். அரும்பாடுபட்டு அமைஞ்சிருக்க மக்கள் நல ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்த நினைக்கும் எதிரிகளுக்கு அருமை உடன்பிறப்புகள் யாரும் எல்லளவும் துணை போக மாட்டீர்கள் என உறுதியாக நம்புகிறேன் என அந்த கடிதத்தில் கூறியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மேலும் ஒவ்வொரு நாளும் சாதனை திட்டங்களால் நிரம்பியது நமது ஆட்சி. அதனால் மக்களிடம் நம் மீதான எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. அந்த நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில நமது அரசின் செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கு. அதற்கு தடங்களாகும் சூழலை திட்டமிட்டு உருவாக்க சில அரசியல் கட்சிகளும் அவர்களின் பின்னணி குரலாக செயல்பட நினைப்போரும் காத்திருக்கிறார்கள். நாம் பேசுகிற நீண்ட பேச்சில் தொடர்பில்லாமல் ஒரு சிறிய துண்டை மட்டும் எடுத்து அதிலும் வெட்டி ஒட்டி திரித்து மோசடி செய்து வெற்று பொழுதியை கிளப்பி அதனை எதிர்ப்பு புயல் என நம்ப வைக்க நினைக்கிறார்கள். பெரும்பாடு படுகிறார்கள். அவர்களின் கற்பனையிலும் கனவிலும் புழுதி மண் விழும், விழ வேண்டும். அதற்கேற்ப உங்களின் சொற்களும் செயல்களும் கவனம் குறையாத வகையில் அமைந்திட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த கடிதத்துக்கு சில பின்னணிகள் இருக்கிறது என்கிறார்கள் அறிவாலய தரப்பினர். அதாவது மக்களிடம் முகம் சுளிக்க வைக்கும் வகையில் அல்லது ஆட்சிக்கு எதிராக எதிர்மறை விமர்சனங்களை உருவாக்கும் வகையில் அல்லது சர்ச்சைகளை ஏற்படுத்தும் வகையில் அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோரின் பேச்சுக்களும் செயல்களும் கடந்த ஒரு மாதத்தில் அதிகரிச்சுட்டும் வருது. மூத்த அமைச்சர்களோட பேச்சுகள்லயே அத்தகைய கண்ணியம் குறைந்திருப்பதாகவும் மக்களை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை என்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சொல்லப்பட்டிருக்கு. இதனை முதலமைச்சர் ஸ்டாலினும் முனைந்தே இருப்பதால அவர்களை எப்படி கண்டிப்பது என கவலை கொள்றாராம். மேலும் அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளின் இத்தகைய செயல்களால் முதலமைச்சர் ஸ்டாலினால் துவக்கி வைக்கப்படும் திட்டங்கள், அறிவிக்கப்படும் அறிவிப்புகள் மக்களிடம் போய் சேருவதில் தடை ஏற்படுது. அமைச்சர்களோட நக்கலான பேச்சுகளும் முறைகளும் தான் மக்களிடம் எளிதில் சென்றடைவதால அரசோட திட்ட அறிவிப்புகள் பின்தங்கி விடுகின்றன என்று உளவுத்துறையும் முதலமைச்சரிடம் தெரிவிச்சிருக்கு. இதுக்கு அப்புறமா தான் தொண்டர்களுக்கு எழுதுற மாதிரி அமைச்சர்களுக்கு நயத்தகு வகையில புரியும்படி கடிதம் எழுதியிருக்கிறார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க அறிவாலய திமுகவினர்.